அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் டூ ரிவிஷனாக ஜிகேவுக்கு பாட்டு வரோம். இந்த டெஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இதில் முக்கியமான ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லெசன் படிச்சிருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹாவை தலைமை ஏற்றும்படி நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சமயம் முதல் கூட்டத்தை தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தலைமை ஏற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர். ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலினி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகள், எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? இதில் நம்ம நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது எத்தனை அமர்வு, எத்தனை நாட்கள் மற்றும் எவ்வளவு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கூற்று 1 பாருங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன்முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. கூற்று 2, 1942 உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் உங்களுக்கு தெரியும் கூற்று 1 சரி, 2 வந்து தவறான கூற்றாகும். அந்த அமைச்சரவை தூதுக்குழு 1942 தவறான ஆண்டு. தவறான இணையை காண்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946. முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு. முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இந்திய நிர்ணய சபையின் துணை தலைவர் எம்என் ராவ் என்பது தவறான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பு கூறுகளில் தவறானது எது? அப்படி ஆப்ஷன் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு கூறுகளில் இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இரட்டை குடியுரிமை வழங்குகிறது என்பது தவறு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது என்பது சரி. ஆப்ஷன் சி தான் இதற்கு தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனை பகுதிகள், சரத்துக்கள் மற்றும் அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன? அப்போ தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 22 பகுதிகள், 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள் இருந்தன என்பது சரியான விடை. கூற்று 1 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் உள்ளது. இந்த பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு பற்றியவற்றுள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இதில் அப்படி பாருங்க. இது நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது என்பது சரி. ஜனவரி 26, 1949 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்று. நவம்பர் 26, 1949 இதில் 2 கேள்விகள் வரும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை என்ன? இதுவும் கேட்ட கேள்விதான். இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்பது சரியான விடை. தவறான இணையை கண்டறிக. பிரிட்டன் அமைப்பு சட்டத்தின் ஆட்சி, தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசமைப்பு திருத்த முறை, ஜெர்மனி வெய்மரிலிருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, ஆஸ்திரேலியா இடைக்கால தடையாணைகள் என்பது தவறான இணையாகும். பின்வருவனவற்றில் இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எடுக்கப்பட்டவை என்ன? இதில் பாருங்க. ஆளுநர் பதவி, பொது தேர்வாணையங்கள், நாடாளுமன்ற அரசு, நீதி சீராய்வு. இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆளுநர் பதவி, பொது தேர்வாணியங்கள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பொறுத்துக இந்திய அரசமைப்பின் தந்தையார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார்? முகவரியை அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர். குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? இதுவும் நமக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க.
இந்திய அரசமைப்பின் தந்தை பி ஆர் அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன்ஸ் ரைஜடா என்பவர். சரி, முகவுரையை அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர் எர்னஸ்ட் பார்க்கர், குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பின்வருபனவற்றில் இந்திய அரசால் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயற்கை சின்னங்களுள் தவறானது எது? இதில் தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய பழம் மாம்பழம், தேசிய விலங்கு புலி என்பது 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட தவறான இயற்கை சின்னமாகும். பின்வருபனவற்றில் தவறான இனை எது? தேசிய பறவையாக மயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1963 தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேசிய ஆறு கங்கை 2008 தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசில்லஸ் 2012. தேசிய பாரம்பரிய விலங்கு யானை 2006 என்பது தவறான இணையாகும். அடுத்த ஒன்று, தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? தேசிய கீதம் எழுதியவர் யார்? தேசிய பாடல் தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார்? தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா. அடுத்தவர் பாருங்க, தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய உறுதிமொழி எழுதியவர் பிதிமார வெங்கட சுப்பராவ். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க எந்த ஆண்டுன்னு பாருங்க. 2007 தான் காந்தியடிகளின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா வந்து அங்கீகரித்தது. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? இந்திய தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் 3:2. விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டுள்ளது. விடுதலை நாளாக ஆகஸ்ட் 5, 1947 அன்று இந்தியா தேசிய கொடியை மகாத்மா காந்தி அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார். அப்போ அவர் நவகாலிங்கிற இடத்துல இருப்பார். இது வந்து ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்றாகும். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? அவர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவில் அவங்க பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆன்சர் மார்ச் 22, 1957 என்பது சரி. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை தமிழகத்தை சார்ந்த டி உதயகுமார் வடிவமைத்த ஆண்டு இது நம்ம மறக்க மாட்டோம். 2010 இது பாக்ஸ் டைப்லேயே கேள்விகள் இருக்கும். அடுத்தது அட்டவணை, 12வது அட்டவணை எதை பற்றி பேசுகிறது? 11வது அட்டவணை. அடுத்தது பாருங்க, 10வது அட்டவணை, 9வது, 12வது அட்டவணை நகராட்சிகள், 11வது அட்டவணை எதுன்னு பாருங்க பஞ்சாயத்துக்கள், 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் 1985, 9வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தங்கள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களவையின் இடங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது குறிப்பிடும் அட்டவணை 4வது அட்டவணை என்பது சரி. தவறான இணையை கண்டறிக, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் தவறான இணை எது? இதில் 21வது சட்டத்திருத்தம் சிந்தி, 71வது சட்டத்திருத்தம் கொங்கணி மணிப்பூர் மற்றும் நேபாளி, 92வது சட்டத்திருத்தம் போடா டோக்ரி மைதிலி மற்றும் சாந்தலி, 12வது சட்டத்திருத்தம் மராத்தி என்பது தவறான இணையாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற சிந்தனை எதிலிருந்து பெறப்பட்டது? எந்த புரட்சி? இது நம்ம அடிக்கடி பார்த்தது தான், பிரெஞ்சு புரட்சி 1789 நடைபெற்றது. அந்த பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற சிந்தனை முகவரியிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி என்ற சிந்தனை எதிலிருந்து பெறப்பட்டது? சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி
ஆன்சர் கரெக்டு தான். ரஷ்ய புரட்சி 1917 பெறப்பட்டது. பின்வருபனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு உறுப்பினர்கள் அல்லாதவர் யார்? இதில் கோபாலசாமி ஐயங்கார், சையது முகமது சாதுல்லா, சதாத்துல்லா, டாக்டர் கே எம் முன்சி, வெங்கடாச்சலையா, இவர் வந்து அந்த வரைவு குழு உறுப்பினர்களில் அல்லாதவராவார். இந்திய நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக செயல்பட்டவர் யார்? நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக பி என் ராவ் என்பது சரியான விடை. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் என் ஏ பல்கிவலா என்பவர். சரியான விடையாகும். பின்வருவனவற்றில் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பளித்தது? அது வழக்கு சம்பந்தமாக கேள்விகள் அடிக்கடி வரும். பெருபாரி வழக்கு 1960 என்பது சரியான விடை. அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பிறகு மொழிபாரியாக பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எது? அது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அது ஆந்திர பிரதேசம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இதில் அந்த மொழிவாரி மாநிலங்களில் தார்குந்த் குழு என்பது பொருந்தாத ஒன்று. எஸ்கே தார்குழு, பசல் அலி குழு, ஜேபிபி குழு, இதெல்லாம் வந்து இந்த மொழிவாரி மாநிலத்திற்காக அமைக்கப்பட்ட குழுகள். இந்திய அரசு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய எம் என் வெங்கடாச்சலையா தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைத்த ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆராயப்பட்ட குழு, அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 2000 என்பது சரி. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 இந்தியா எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக 1956 இருந்தது? ஆன்சர் 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் என்பது சரி. தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப் 4க்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 25வது மாநிலமாக எது அப்படிங்கிறதுலாம் அடிக்கடி கேள்விகள் வந்திருக்கு. இப்போ ரீசன் நடந்த 2 இது மாதிரி கேட்கல. முதல்ல ஆனால் அடிக்கடி இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 16வது மாநிலம் நாகாலாந்து, 17வது மாநிலம் ஹரியானா, அடுத்தது 25வது மாநிலம் கோவா, 22வது மாநிலம் ஹிமாச்சல் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக 10வது திருத்தச் சட்டம் எதை பற்றி? 14வது, 12வது, 22வது திருத்தச் சட்டம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், 10வது திருத்தச் சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தில் தத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இணைந்தது. அடுத்தது உங்களுக்கு 14வது திருத்தச் சட்டம் இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. அடுத்தது 12வது திருத்தச் சட்டம் இந்திய ஒன்றியத்தில் கோவா, டையூ மற்றும் டாமன் இணைப்பு. 22வது திருத்தச் சட்டம் அசாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவிற்கு சிறப்பு சுயாட்சி அந்தஸ்து. இதில் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. எந்த சட்ட திருத்தத்தின்படி ஒடியாவை ஒரியா என மாற்றி ஒரியா மொழியை 8வது அட்டவணையில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? 96வது திருத்தச் சட்டம் 2011 என்பது சரி. எந்த சட்ட திருத்தத்தின்படி டெல்லி தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் டெல்லி ஒன்றிய ஆளுமைக்குட்பட்ட பகுதியாக சிறப்பிடம் வழங்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 69வது திருத்தச் சட்டம் 1991 மேற்கொள்ளப்பட்டது. பொறுத்துக அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த பகுதியில் உள்ளது? அதே மாதிரி அவசர நிலை சரத்துகள், அலுவலக மொழிகள், தீர்ப்பாயங்கள், இதெல்லாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பகுதி 20. அடுத்தது பாருங்கன்னா அவசர நிலை சரத்துக்கள் பகுதி 18. அலுவல் மொழிகள் எதுலன்னு பாருங்க பகுதி 17. அடுத்தது உங்களுக்கு தீர்ப்பாயங்கள் 14A உள்ளது. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்று கூறுகிறது? அது எந்த சரத்து? அது சரத்து 1(1) என்பது சரியான விடை. அரசியலமைப்பின் 9B இந்திய அரசியலமைப்பில் இணைக்கும் போது பிரதமராக பதவி வகித்தவர் யார்?
அரசியலமைப்பின் பகுதி 9B. இந்திய அரசியலமைப்பின் இணைக்கும் போது பிரதமராக வகித்தவர் திரு மன்மோகன் சிங் என்பது சரி. கூற்று: சிட்டிசன் என்னும் சொல் சுவிஸ் என்னும் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கூற்று இரண்டு பாருங்க, இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். இதில் சிட்டிசன் என்னும் சொல் லத்தீன் தான், கிரேக்கம்ங்கிற தப்பு. ஒன்று தவறு, இரண்டு வந்து சரியான கூற்று. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்த தினத்தை பிரவாசி பாரதிய தினமாக கொண்டாடப்படும் நாள் எந்த நாள்? காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய தினமாக ஜனவரி 9 அன்று அனுசரிக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் ஒரு நற்குடிமகனின் பண்புகளில் தவறானது எது? அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், வேற்றுமைகளை மறந்து நடத்தல், இனப்பாகுபாடு காட்டுதல் என்பது தவறுதான். சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணிகளை செயலாற்றுதல். இதில் இனப்பாகுபாடு காட்டுதல் என்பது ஒரு நற்குடிமகனின் பண்புகளில் தவறான ஒன்று. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியின் சரத்துகள் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி முன்னுரிமை வரிசைப்படி பிரதமர் நாட்டின் முதல் குடிமகன் என்பது தவறு தான். ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். இதில் ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று. பின்வருவனவற்றில் தவறானது எது? குடியுரிமை இழப்பு பற்றிய 5 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது. இதில் இது வந்து தவறான ஒன்று. ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்பட்டது. ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை இழக்கப்படுகிறது. இதில் குடியுரிமை இழப்பு பற்றி 5 வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது என்பது தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம்னு பார்த்தீங்கன்னா இயல் உரிமை மூலம் வந்து குடியுரிமையை பெற முடியும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் அவர்தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? அவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன? மொத்த மொழிகள், அதே மாதிரி திராவிட மொழிகள் பார்த்தீங்கன்னா 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன என்பது சரி. கடைசி ஒன்று, 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. 1935 மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள் இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.